ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு என்னோட மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டதுனால கேரளா பாலக்காடில் இருக்கிற மலம்புழா டேமுக்கு போயிருந்தோம். அங்கே நான் பார்த்த காட்சிகளை வீடியோவாக தொகுத்து வழங்கியிருக்கேன், எல்லோரும் பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கேரளாவில் பாலக்காடில் இருக்கிற மலம்புழா டேம் தான் வந்திருக்கோம். நல்லா சுற்றி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயம் வீடியோவில் சொல்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். கேரள மாநிலம் பாலக்காடு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சரியாக 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது இந்த மலம்புழா டேம். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து உங்களுக்கு பஸ் அடிக்கடி கிடைக்குது, ஆட்டோ டாக்ஸி எல்லாமே அவைலபிள் தான். வெறும் 10 கிலோமீட்டர் தான். உங்களுக்கு ஆட்டோவில் வந்தீங்கன்னா வெறும் 200 ரூபா தான் வாங்குறாங்க, 4 பேர் 5 பேர் கூட வரலாம். பஸ் ஃபேர் வந்து ஒரு ஆளுக்கு 15 ரூபான்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல எனக்கு. இந்த டேம் வந்து பார்த்திங்கன்னா 1949 கட்ட ஆரம்பித்து 1955 முடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 67 வருஷமாக அந்த டேம் கம்பீரமாக நிமிந்து நிற்குது. இதுவே ஒரு பெரிய ஆச்சரியம்தான். முன்னாடி வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்குது. பெரியவங்களுக்கு டிக்கெட் 30 ரூபாயும் சின்னவங்களுக்கு டிக்கெட் 10 ரூபாயும் வாங்குறாங்க. நம்ம முதல்ல டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் வாங்கிடணும். கேமரா வீடியோ எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா தனியாக அதுக்கு நம்ம தனியாக அமௌண்ட் கொடுத்து டோக்கன் வாங்கணும். செல்ஃபோன்லாம் வீடியோ எடுக்கிறதுக்கோ செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோ எந்த ஒரு டிக்கெட்டும் தேவையில்லை. டிக்கெட் கவுண்டருக்கு பக்கத்துலேயே பொருள் பாதுகாப்பு அறை இருக்குது, அதாவது கிளாக் ரூம். நம்மளுடைய லக்கேஜஸ் பேக்ஸ் எல்லாம் இங்கே வச்சுட்டு போகலாம். ஒரு பேக்கு 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே ஒரு யூடியூபரை நான் மீட் பண்ணேன், அவர் பேர் காலித். சோலோ மேன் வ்ளாக்ஸ்னு பண்ணுறாரு, ரொம்ப நல்ல மனிதர். இப்போ நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிறோம். உள்ளே என்ட்ரு ஆகும்போது டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் வாங்கிட்டு இங்கே உள்ளே கொடுத்துட்டு இதுக்குள்ளே வரணும். வந்தோடனே ஃபஸ்ட்டு நம்ம கண்ணில் படுறது ரோஜா செடிகள். அப்புறம் இந்த கார்டன் ஃபுல்லாகவே நிறைய செடிகள், நிறைய பசுமையான சின்ன சின்ன அழகான பூக்கள் எல்லாமே தெரியுது. பக்கத்தில் தூரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபவுண்டைன், வாட்டர் ஃபவுண்டைன் இருக்குது. அதுக்கு மேலே நிறைய பேர் நின்று ஃபோட்டோ எடுத்துருக்குறது பார்க்க முடிஞ்சுது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கேன்டீன் இருக்குது. குழந்தைங்க கூட்டம் ஃபுல்லாக அங்கே இருந்துச்சு. எல்லாமே கிடச்சிது அங்கே. கூல்ட்ரிங்க்ஸு, ஐஸ்கிரீமு, பப்ஸு, சமோசா, சிப்ஸு, ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே கிடச்சிது. ஸோ வந்தவங்கெல்லாம் கொஞ்சம் ஜாலியாக எல்லாம் ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிட்டு இருந்தாங்க. அதை தாண்டி போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கால்வாய் மாதிரி போகுது. இந்த டேம் தண்ணி வெளியில் போகுது. அது பக்கத்துலேயே குழந்தைகள் பார்க் இருக்குது. சின்ன குழந்தைங்க விளையாடுறதுக்கான அந்த சறுக்கு விளையாட்டு, ஊஞ்சல் விளையாட்டு, அந்த ராட்டின மாதிரி, அது எல்லாமே அந்த பார்க்கில் பார்க்க முடியுது. ஒரு பார்க் ஒன்று புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் ஓப்பன் ஆகலை. அவங்க எல்லாம் ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. கூடிய சீக்கிரம் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சில்ட்ரன்ஸ் தாண்டி வந்தீங்கன்னா இங்கே புல்லுலே வந்து முதலை மாதிரி வெட்டி வச்சுருக்காங்க. புல்ல முதலை மாதிரி உருவாக்கி வச்சுருக்காங்க. அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா புலி மாதிரி ரூபமாக இருந்துச்சு. அப்புறம் திமிங்கிலம் மாதிரி, மான் மாதிரி, அந்த மாதிரி எல்லாம் புல்லுலேயே எல்லாம் வெட்டி வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இதை தாண்டி உள்ளே பார்க்குள்ளே என்ட்ரு ஆனிங்கன்னா நீங்கள் அந்த டேம் பக்கத்தில் போகலாம். டேம் மேலே வந்து அந்த ரோப் கார் போயிட்டுருந்துச்சு. ரோப் கார் வந்து அப்படியே டேம் ஃபுல்லாக ஃபுல் வியூ பார்க்குற மாதிரி அந்த ரோப் கார் இருந்துச்சு. ஸோ டேம் ஃபுல்லாகவே பசுமையான மரங்கள் நிறையா இருந்துச்சு. நல்லாவே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு. இந்த ரோப் கார் வந்து பார்த்திங்கன்னா டேமுக்கு வெளியில் அவுட் சைடில் தான் இருக்குது. இதுதான் மலம்புழா டேம். எவ்வளோ கம்பீரமாக இருக்குது. இதுதான் அந்த ரோப் கார் சர்வீஸ் ஸ்டேஷன். இதுலேருந்து தான் அந்த ரோப் கார் சர்வீஸ் நடக்குது. இது வந்து டேமுக்கு வெளியே இருக்குது. எங்களுக்கு டைம் இல்லாதனால எங்களால் போக முடியல. அடுத்த தடவை போகும்போது கண்டிப்பாக நான் வீடியோ போகிறேன் அதை பற்றி. ஸோ ரோப் கார் வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் டேம் மேலே ஸ்டெப் ஏறி போனால் மேலே டேம் பார்க்கலாம். இந்த ஸ்டெப் ஏறி மேலே போனீங்கன்னா டேம் வியூ நல்லா தண்ணியெலாம் இருக்கிறது நிறையா பார்க்கலாம். ஸோ இது மேலே ஏறி நின்னதுக்கப்புறம் வர வியூ இந்த டேம் ஃபுல்லாகவே. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கும். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார்டன் வியூ இருக்கும். நல்ல ஒரு வியூ. ஈவினிங் டைமில் போனீங்கன்னா நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். கிட்ஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. தண்ணி பார்த்திங்கன்னா அப்படியே கடல் மாதிரி இருந்தது. அதாவது ஒரு கடல் முன்னால் நிற்கிற மாதிரி தான் இருந்துச்சு. தூரத்தில் மலைகள், இங்கே கீழே வந்து அலையடிக்கிற தண்ணீர் பார்க்குறதுக்கு ரொம்ப அவ்வளோ அழகாக இருந்துச்சு. டேம் வந்து மக்கள் நிறைய கூட்டமாக வந்திருந்தாங்க. நாங்கள் போனது கிறிஸ்மஸ் அன்னைக்குனால கிறிஸ்மஸ் லீவில் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அது இல்லாமல் குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் லீவ் விட்டனால நிறைய பேர் குழந்தைங்களோட ஃபேமிலியில் வந்திருந்தாங்க.
இந்த டேமில் வர தண்ணியை வச்சே கரண்ட் எடுக்கிறதுக்காக ஒரு பவர் பிளான்ட் இருந்துச்சு. அது இல்லாமல் ஒரு காற்றாலை ஒன்று இருந்துச்சு. இதுதான் அந்த பவர் பிளான்ட், ஹைட்ரோ பவர் பிளான்ட். நடந்து நடந்து காலெல்லாம் வலிச்சு ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணோம். அதனால் ஒரு சோடா ஒன்று, ஒரு லெமன் சோடா ஒன்று குடிக்கலான்னு அண்ணன் கடையில் வந்து நின்று ஒரு சோடா போட சொன்னோம். அவரும் எனர்ஜியாக ஒரு சோடா போட்டு கொடுத்தாரு. மீதி இருக்க சோடாவையும் பாட்டிலோட கையில் கொடுத்துட்டாரு. நல்ல எனர்ஜி கிடச்சிது. மொத்தமாக 3 மணி நேரம் போனதே தெரில. மொத்தமாக மலம்பலம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நாங்களும் ஊருக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பாய். கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.